இதெல்லாம் நம்ம மெத்தட் தான், புரிஞ்சிக்க வேண்டியதான். புளிப்பு வர ஆரம்பிக்கும். அது எங்கேயுமே வைக்க தண்ணிய கலக்காம கொஞ்சம் அதிகமாக நீக்கி வச்சுருந்தீங்கன்னா காற்றுல இருக்கிற ஏறப்பத்தையெல்லாம் உறிஞ்சிக்கி. ஒரு டன்னு தேன் வச்சுருந்த இடத்துல ஒரு டன் 300 கிராம் தேனில் ஆனதாக சொல்கிறாங்க. 300 கிலோ தேன் ஒரு டன் ஒரு தேன் வாங்கி வச்சுருந்து அதப்பா ஒரு மாதத்தில் கட்டி ஆகிட்டு அந்த தேனை தூங்கி தேன் வந்து கல்கண்டானதுனால தேன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் தேன் கல்கண்டாவும் சக்கரையும் கல்கண்டாவும் இல்லை அது வந்து அவன் தேன் கற்கண்டாகுதுங்களா கூட்டோட தேன் கட்டி ஆகுதுங்களா அவங்க வந்து கொடுத்த அந்த ஊரில் வந்து அதில் வந்து கட்டியாக போச்சுனா ஆனால் இதே மாதிரி தான் இப்போ இதே மாதிரி தான் திக்னஸ் இருந்தது தேனில் நல்லா தான் இருந்தது. பாட்டில் ஊற்றி வச்சு அப்படியே கட்டி ஆகி கிடக்குது அதான் சக்கரை சுத்தமாக சக்கரை இல்லை இல்லை தேனுமே சர்க்கரையாக இருக்கு கல்கண்டு மாதிரி ஆகுது அதையெல்லாம் சொல்ல முடியாது. 10-20 நாள் ஆயிருமா அப்படியாவது அதில் அடையோடய ஆயிரும். இப்போ கடுகில் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடையோட்டே வெளியிட முடியாது. தண்ணிக்குள்ளே தேன் ஊற்றினா அப்புறம் அதை என்ன லூஸ் பண்ணுறது தண்ணிக்குள்ளே வெயில் வச்சு லூஸ் ஆயிடும் அப்படியே ஊற்றினா கலங்காமல் அப்படி கீழே ஆகிடும். இப்போ தம்பி ஒன்று சொன்னாங்க நீங்கள் இருந்துச்சு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் தண்ணிக்குள்ளே ஊற்றினா தேன் கல்க அந்த கலப்படம் இருந்ததுன்னா கரைஞ்சி போயிரு இது இது கலப்படம் இல்லாமல் நல்ல தேனாக இருந்ததுன்னா நேர் கீழே இருங்கு அப்படியே இருக்குமா. அதே மாதிரி நவக்கண்ணு வச்சா இந்த பக்கம் கட்டம் படுறாமல் இருந்ததுன்னா நல்ல தேனு படந்துன்னா கல்கண்டானது நாய் குத்துனா நாய் நக்காமல் இருந்ததுன்னா நல்ல தேனு நக்கச்சுன்னா கலப்படம் எறும்பு வந்ததுன்னா ஏறிச்சுன்னா அது நல்லதேன்னு எறும்பு ஏறிச்சுன்னா கலப்படம் எறும்பேரா இருந்தா நல்லதேன்னு கலப்படம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. எறும்பேரா இருக்கு இப்ப அதாவது கலப்படம்னு வைக்க முடியும் நீட்டியா எறும்பேரா இருக்கிறதுக்கு ஒரு துளி எறும்பு போட்டு லோட்டம்னு தீந்தது. காய்ச்சலம் வந்து சந்திரமண்டலத்துக்கு நாய் எல்லாம் அனுப்புறேன் இன்னைக்கு போய் கரையாத காய்ச்ச முடியாதா அதெல்லாமே போயிங்க. நீங்கள் இதை கொண்டு இப்போ நீங்கள் கண் முன்னாடி எடுக்கிறீங்க இல்லை நீங்கள் இதை கூட நம்ப வேண்டாம் ஏதாவது நான் கொண்டாந்து வச்சுருன்னு வச்சுக்கோங்க வீட்டில் உண்டே வச்சுருக்கிறீங்க பெட்டி அதில் உண்டே அதை எடுத்து தண்ணிகள் ஊற்றுங்க கரை தான் இல்லைன்னு வருங்க 100% கரை எல்லாமே எல்லாம் பொய் ஏதோ நானும் உங்களுக்கே தெரியும் ஆனால் வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்க. இப்போ பேப்பர் வச்சு அதாவது என்ன நமக்கு எப்படின்னா நம்ம ஒரு வழியில் அப்படியே போயிட்டே இருப்போம் நமக்கே நல்லா தெரியும். 1 கிலோ கடலப்பருப்பு 100 ரூபாய்க்கு விற்கிதுன்னா 1 லிட்டர் எண்ணெய் 80 ரூபாய்க்கு கொடுத்தா அதை நான் வாங்குவோம். நம்மளுக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் வாங்குற அன்னைக்கு என்ன முடியும் அடா அதெல்லாம் கொடுக்கலாம் கொடுத்துருப்பேன் அப்படின்னு வாங்கும்போது அது கலப்படம் இருக்குன்னு மனசு ஏற்றுக்காது. தேன் அதே மாதிரி எங்கெங்கேயோ நம்ம கேட்டு வச்சிருக்கிற விஷயம் வந்து நம்மளை அச்சுறுத்தும். அப்போ கல்கண்டானதுனால தேன் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அதை கட்டியானது என்ன பண்ணுறது லூஸ் பண்ணுறது.